அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி. டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு எண் 38/2022. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்ட உத்தேச கால அட்டவணை 2022 வரிசை எண் 12 குறிப்பிடப்பட்டுள்ள சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் உதவி இயக்குனர் பெண்கள் மற்றும் அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் பதவிக்கான அறிவிக்கையானது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பெண்கள் மற்றும் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பதவிக்கான காலி பணியிடங்களுடன் சேர்ந்து பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு செயலாளர் பி உமா மகேஸ்வரி. அதாவது ஆனுவல் பிளானரில் 12வது இடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் தான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கானது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 11 வேகன்சி இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து இப்போ இந்த மே மாதம் வந்து கால்ஃபர் ஆகியிருக்க வேண்டியது. ஏன்னா அவங்க வந்து கால்ஃபர் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா 16 வேகன்சி. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவங்க கூடிய சீக்கிரத்தில் கால்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா உமன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள், மென்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ இதனால் தான் அவங்க வந்து கால்ஃபர் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவராக இருந்தால் குரூப் 2 குரூப் 4 மட்டும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்காம இந்த மாதிரி வரக்கூடிய தேர்வுகளையும் நீங்கள் வந்து எழுதலாம். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதிலேயே இருந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நினச்சதோட இந்த ஜாப் உங்களுக்கு வந்து பிடிச்சதாக கூட இருக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவராக இருந்தால் இந்த மாதிரி வரக்கூடிய ஜாப்புகளையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.